எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பெர்ஃபியூம்ஸ் கலெக்ஷன்ஸ் இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. ஊத் டைப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 நாங்கள் வச்சிருக்கோம் கலெக்ஷன்ஸ் மட்டும். இது செம்ம ப்ரீமியம்ங்க, இது வந்து அல்ட்ரா ப்ரீமியம், அதாவது ஊத் சுயோஃபின்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா அப்படியே தேன மாதிரி இருக்கும், ஜெல்லியா இருக்கு, ஜெல் மாதிரி இருக்கும், திக்கா இருக்கும். 600 ml 300 தான், ஆனா லாஸ்டிங்கும் உங்களுக்கு 24 hours மேல இருக்கும். அதாவது ஸ்டார்டிங் ஜென்ரலா சொல்லணும்னா 100 rupees இருந்து இருக்கு. ஊத் டைப்பும் 100 rupees இருந்து இருக்கு. இந்த ஊத் லாவெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees தான். இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட் அப்படின்னா இருக்கு, 50 rupees இருக்கு. மழை பெய்யறதுக்கு முன்னாடி வெளியே கிடைக்கிற அரப் கண்ட்ரில இருக்கிற பெர்ஃபியூம்ஸ் கூட இவங்ககிட்ட அவைலபிள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்ல நிறைய பெர்ஃபியூம்ஸ் கலெக்ஷன்ஸ் இவங்க மட்டும் தான் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ப்ரைஸும் பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ்ல நல்லா குவாலிட்டியாக கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ள போயிட்டு டீட்டெயிலாக ஒவ்வொரு கலெக்ஷனை நம்ம பார்த்துலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ தீபாவளிக்கு நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டாப் 3ல உமன்ஸுக்கு தேவையான கலெக்ஷன், டாப் 3ல மென்னுக்கு தேவையான கலெக்ஷன்ஸ், புது புது கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கு. எல்லாமே வீடியோக்குள்ள போய் டீட்டெயிலாக பார்த்துலாம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க, அப்போ தான் உங்களுக்கு என்ன பெர்ஃபியூம் வேணும்னு சொல்லிட்டு இந்த வீடியோ டீட்டெயிலாக தெரியும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஜி, நம்ம அரப் பெர்ஃபியூம்ஸில் என்னென்ன மாதிரி பெர்ஃபியூம்ஸ் இருக்குது? மிச்ச ஷாப்பில் கிடைக்கிற பெர்ஃபியூம்ஸ்க்கும் நம்ம கடையில் இருக்க பெர்ஃபியூம்ஸ்க்கும் என்ன டிஃப்ரென்ஸ்? நம்ம ஷாப்பில் பார்த்தீங்கன்னா அரேபியன் டைப் மட்டும் இல்லாமல் ஃப்ரெஞ்ச் டைப்லாம் நிறையா வச்சுருப்போங்க. அதிகமான கலெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில் தான் இருக்கும். இங்கே பார்த்தீங்களா சோவேஜ் எலிக்சர், இதெல்லாம் நியூ அப்டேட்டு. ஓகே, சோவேஜ் எலிக்சர் சூப்பராக இருக்கும். அப்புறம் டிப்டிக், டிப்டிக்கையும் டன்னிலையும் நாங்கள் கஸ்டமைஸ் பண்ணி தருவோம். அதுவும் இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய இதை கஸ்டமைஸ் பண்ணி தந்துட்டுருக்கோம், அதுக்கு நிறைய ஐடியா இருக்குது. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா ரெட் டொபேக்கோ, இதெல்லாம் ஃப்ரெஞ்ச் டைப்பு. ஸோ இதெல்லாம் நாங்கள் ஊத் டைப்லேயும் வச்சுருக்கோம். ஊத் டைப்பில் நியூ அப்டேட் எக்கச்சக்கமாக இருக்குது. ஊத் டைப் பார்த்தீங்கன்னா மோர் தென் 40 நாங்கள் வச்சுருக்கோம் கலெக்ஷன்ஸ் மட்டும். அது இல்லாமல் அரேபியன் டைப்பு அந்த சைடு இருக்குது. அந்த சைடு பார்த்தீங்கன்னா எல்லாமே அரேபியன் டைப்பு. மஸ்க் இருக்கும், மஸ்க் டைப் இருக்கும். ஓகே, மஸ்க் டைப் இங்கே இருக்குது. அப்புறம் ஃப்ரூட் டைப் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கும். அதாவது ஒரு ஒரு கேட்டகரியிலும் எக்கச்சக்கமான கலெக்ஷன்ஸ் வச்சுருக்கோம். ஓகே, ஸோ இந்த தீபாவளிக்கு என்னென்ன நியூ கலெக்ஷன்ஸ் வந்துருக்கு? தீபாவளிக்கு பார்த்தீங்கன்னா இந்த டைம் பார்த்தீங்கன்னா நியூ கலெக்ஷன்ஸ் வந்து இது பார்த்தீங்கன்னா ஃப்ரெஞ்ச் டைப்பில் ரெட் டொபேக்கோ நியூ தான். ஓகே, அப்புறம் இது பாருங்களேன், இது ரஷீதா, அதாவது ஊதல் ராஷித் அப்படின்னு சொல்லி ஒரு இது, இது நியூ கலெக்ஷன். அப்புறம் ஜென்ரலாக டன்னில் டிப்டிக்கு வந்து ஒரு லாஸ்ட் அப்டேட் தான், இது நியூன்னு சொல்லி தான் கொடுத்துட்ருக்கோம். அதில் டன்னில் ஐக்கான் நாங்கள் தனியாகவே ஸ்பெஷலாக கொடுத்துட்ருக்கோம். அப்புறம் ரோசஸ் வெனிலா, இந்த மேன்சரா பாரிஸோடது பார்த்தீங்கன்னா ரோசஸ் வெனிலாவும் இந்த ரெட் டொபாக்கோவும் செம்மையாக போயிட்டுருக்கு. அப்புறம் அரேபியன் டைப்பில் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. முஹல்லத் குவைத்தி, இந்த முஹல்லத்துடைய டைப்பில் அங்கெல்லாம் நிறையா இருக்கும், முஹல்லத்துடைய டைப்பில் இருக்கும். அப்புறம் இது பார்த்தீங்கன்னா இது நியூ கலெக்ஷன் தான். இது பார்த்தீங்கன்னா ஊது, இது செம்ம ப்ரீமியம்ங்க, இது வந்து அல்ட்ரா ப்ரீமியம், அதாவது ஊது சுயோஃபின்னு சொல்லுவாங்க. ஓகே, ஊது சுயோஃபி, அதாவது திக்காக இருக்கும். இது பார்த்தீங்கன்னா அப்படியே தேன மாதிரி இருக்கும். இங்கே பாருங்க, ஒரு சிலர்தான் சில பேருக்கு, அதாவது எல்லாருக்கும் பிடிக்கிற மாதிரி எங்களுக்கு பண்ணி தரதுக்கான ஐடியா இருக்கு. ஷமாமாவும் அந்த மேல ஊது அஹ்மர் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரெட் கலர்ல ஒன்று கொடுப்போம்ல, நான் கூட சொல்லணும் 48 hours நிற்கும். அது தனியா யூஸ் பண்ணா 48 hours நிற்கும். ஆனா இந்த ஷமாமா பாத்தீங்கன்னா ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். இதை நீங்க ஸ்மெல் பண்ணி பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், திக்கா இருக்கும். அப்ப இதோட அது ஹாஃப் ஆட் பண்ணி கொடுப்போம். அப்படி ஹாஃப் ஆட் பண்ணி கொடுக்கும்போது 600 ml 300 தான், ஆனா லாஸ்டிங்கும் உங்களுக்கு 24 hours மேல இருக்கும். ரொம்ப ட்ரெடிஷ்னலா இல்லாம கொஞ்சம் மாடர்னா சூப்பரா இருக்கும், நல்ல லாஸ்டிங்கும் கிடைக்கும், நல்ல பெர்ஃபார்ம் பண்ணும். அதே மாதிரி ஊது டைப்ல இதெல்லாம் பாருங்களேன், இது ஊது ஆப்கானிஸ்தான், சூப்பரா இருக்கும், நல்ல லாஸ்டிங் உள்ள ஊது. ஊது கிறிஸ்டல் எப்பவுமே நம்ம கிட்ட இருக்காது, சூப்பரா இருக்கும், திக்கா இருக்கும். இது வந்து எக்ஸ்பென்சிவான ஊது தான். நம்ம ஷாப்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு தோலா 1000 விற்கிறோம். அதாவது ஒரு தோலா மீன்ஸ் 12 gram 6 ml அப்படின்னா 50 ml 500. அப்புறம் அது பாருங்களேன், அது அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பாத்தீங்களா, வெல்வெட் மஸ்க். வெல்வெட் மஸ்க் வந்து செம்ம பெர்ஃபியூம், மாஷாஅல்லாஹ், அருமையான ஒரு பெர்ஃபியூம். அதாவது வெல்வெட் மஸ்க் வந்து நல்ல மைல்டாகவும் இருக்கும், அது ஊது கிடையாது. வெல்வெட் மஸ்க் வந்து ஊது கிடையாது, மஸ்க் டைப்பு, மைல்டாக இருக்கும். பெரும்பாலும் எல்லாருக்கும் பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும், செட்டில்டாக இருந்துகிட்டே இருக்கும். 24 hours நாங்கள் கேரண்டி. ஓகே, ஆனால் அதுக்கு மேலே இருக்குதுன்னு சொல்லி ஃபீட்பேக்லாம் இருக்கு, மாஷாஅல்லாஹ். அப்புறம் அந்த டைப்பில் சீப் அண்ட் பெஸ்ட் ஊதெல்லாம் நிறைய இருக்கும். ஸ்டார்டிங் நம்மகிட்ட இன்னவேஜ்லேருந்து இருக்கு, அதாவது ஸ்டார்டிங் ஜென்ரலாக சொல்லணும்னா 100 rupees இருக்குங்க. நல்ல பிராண்டட் பெர்ஃபியூம் வந்து ஃப்ரெஞ்ச் டைப்பில், அரேபியன் டைப் எல்லாமே 100 rupees இருந்தே கொடுப்போம். ஊது டைப்பும் 100 rupees இருக்கு. இந்த ஊது லாவெண்டர்லாம் பார்த்தீங்கன்னா 100 rupees
குவாலிட்டிஸ் தான். ஆனால் இது 300-500 அத்தர் நிற்கிற மாதிரி நிற்கும். அந்த மாதிரி ஊதில் ஊதிலே கூட 100 நிறைய வச்சுருக்கோம். அது இல்லாமல் இன்னும் சீப் அண்ட் பெஸ்ட்டாக அப்படின்னா இருக்குது, 50 ருபீஸ்க்கே இருக்குது. 50 ருபீஸ்க்கு ஆமாம், 6 ml. ஆனால் அது வந்து ரொம்ப ஹைலைட் பண்ணுற மாதிரி இருக்காது, ஜென்ரலாக 100 ருபீஸ்னு சொல்லுவோம். இது பார்த்தீங்கன்னா இது சீப் அண்ட் பெஸ்ட்டாக கேட்குறவங்களுக்குன்னு வச்சுருக்கோம். இது பார்த்தீங்கன்னா அதே 6 ml 50 ருபீஸ் தான். இது அசார்ட்டடாக இருக்கும். இது இந்த மாதிரி ஊற்றி தராமல் இந்த மாதிரி ரெடிமேடாக வச்சுருக்கோம். ஸோ இம்போர்ட்டட் ஃபேமஸான இம்போர்ட்டட் பிராண்டட் பெர்ஃப்யூம்ஸ் நம்மகிட்ட என்னென்ன இருக்குது? ஜென்ரலி இம்போர்ட்டட் பெர்ஃப்யூம் தான் நம்மக்கிட்ட இருக்கும். நம்மளோட யூனிட்டே இம்போர்ட்டட் யூனிட் தான். அதில் கொஞ்சம் யூனிக்கானது ரொம்ப எல்லாத்துக்குமே ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு கேட்கும்போது நாங்கள் பெரும்பாலும் அதாவது இதில் ஃபில்டர் பண்ணி சொல்கிற மாதிரி இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா மஸ்க் மாதிரி கேட்டாங்க அப்படின்னா மஸ்கில் நாங்கள் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். ஓகே, புரியுதுங்களா? இந்த மஸ்கில் அங்கே தேட்ரோவில் ஒயிட் கலர் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் நம்ம இம்போர்ட்டட் பெர்ஃப்யூமில் செம்ம பெர்ஃப்யூம் அது. ஓகே, அது வந்து மஸ்க் தஹாரான்னு சொல்லுவாங்க. மஸ்க் பெரும்பாலும் இம்போர்ட்டடாக தான் இருக்கும். அந்த ஒயிட் கலருக்கு பக்கத்தில் லெஃப்ட் சைடில் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அரேபிக்கில் எழுதிருக்கும் மஸ்க் ரிசாலி. ஓகே, அது ஏ கிரேடு, செம்ம பெர்ஃப்யூம். மஸ்க் ரிசாலியில் வந்து ஏ கிரேட் பி கிரேடுன்னு இருக்கும். அதில் அது ஏ கிரேடு, ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். நல்ல குவாலிட்டியான பெர்ஃப்யூம், 24 hours லாஸ்டிங் இருக்கும். நான் மஸ்கெலாம் வந்து நிறைய பேர் அடிக்டாக இருப்பாங்க, ரொம்ப லைக் பண்ணி யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது மாதிரி ஃப்ரூட்டில் அது கீழே பார்த்தீங்கன்னா ஃப்ரூட் டைப்பில் நிறைய இருக்கும். ஃப்ரூட் டைப்பில் கிட்டத்தட்ட 32 ஃப்ரூட் வச்சுருந்தோம். ஒரு சில ஃப்ரூட்டை மட்டும் ஸ்கிப் பண்ணிட்டோம் இப்போது லாஸ்ட்டாக. அப்புறம் ஃபாஸ்ட் மூவிங்காக பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக இருக்கும். ஃப்ரூட் வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும். அது ரீசெண்டாக லாரான ஒரு அத்தர் அப்டேட் பண்ணோங்க. ஓகே, அது பார்த்தீங்கன்னா ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி, எந்த ஃப்ரூட்டுன்னு சொல்ல முடியல. அதாவது இது பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்டி கான்சன்ட்ரேஷன் தான், ஆனால் அது எந்த ஃப்ரூட்டுன்னு கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி ஒரு மிக்ஸ்டு ஃப்ரூட் மாதிரி நல்லா சூப்பராக இருக்கும். அதாவது பபுள் கம் ஸ்மெல் மாதிரி வருங்கிற மாதிரிலாம் அது யூஸ் பண்ணுறவங்க சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃப்ரூட் பெர்ஃப்யூம் எல்லாம் லாஸ்டிங் எவ்வளோ நேரம் நிற்கும்? ஃப்ரூட் பெர்ஃப்யூம் வந்து நாங்கள் 8 hours கேரண்டி கொடுக்குறோங்க. 8 hours கண்டிப்பாக இருக்கும். ஆனால் கான்சன்ட்ரேஷன் பெர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட் கிளாஸாக இருக்கும் இன்ஷாஅல்லாஹ். நெக்ஸ்ட் எனர்ஜி பார்க்கலாங்க. ட்ரெடிஷ்னல் அத்தர் கூட நம்ம கிட்ட இருக்குங்க. அதில் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் இருக்கு பார்த்தீங்களா, அது மிட்டி. மிட்டினா என்ன தெரியுங்களா, ஹிந்தியில் வந்து மிட்டின்னு சொல்லுவாங்க இதுக்கு. அந்த அத்தருக்கு பேரே மிட்டி தான். இந்த இங்கிலீஷ்ல சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் ரெயின் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம மழை பெய்யறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்மெல் வருங்கல்ல, மண் வாசனை, அந்த ஸ்மெல் அப்படி ரியலா இருக்கும் அதுல. இதுல ஆக்சுவலா 2-3 கிரேட் இருக்கு. அதுல நேச்சரா ஒன்று வரும். இது வந்து நேச்சர் கிடையாது, ஆனா இது ஒரு 100 ருபீஸ் தான். ஆனா அது கரெக்டா ஒரு ஃப்ராக்ரன்ஸா அது சூப்பரா இருக்கும். அப்புறம் அந்த செகண்ட் இருக்கு பாத்தீங்களா, அது ரூஹி கஸ்தூரி. கஸ்தூரி இருக்குங்கல்ல, அதே ஸ்மெல் தான். ஓகே, கஸ்தூரியுடைய ஃப்ராக்ரன்ஸ் நல்லா திக்காக இருக்கும். இது வந்து நாங்கள் பல வருஷமாக வச்சுருக்கோம். மஷாலாம் நல்லா போகக்கூடியது. அதாவது ட்ரெடிஷ்னல் அத்தனை கேட்குறவங்களுக்கு அது ரொம்ப லைக் பண்ணுவாங்க. அப்புறம் தேர்ட் ஒன் இருக்குது பார்த்தீங்களா, தேர்ட் ஒன் ஃபோர்த் ஒன், இது ரெண்டுமே ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் தான். அந்த ரெண்டுக்கும் என்ன என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, தேர்ட் பார்த்தீங்கன்னா லைட் க்ரீனாக இருக்கும், கொஞ்சம் ப்ளசன்ட் க்ரீனாக இருக்கும். அது வந்து ஜன்னத்தில் ஃபிர்தோஸ், நிறைய பேர் ப்ளசண்ட்டாக ஜன்னத்தில் ஃபிர்தோஸ் கேட்குறவங்களுக்கு அது கொடுப்போம், அது அதிகமாக விற்கும். அந்த ஃபோர்த் ஒன் இருக்கு பாத்தீங்களா, ஸ்விஸ் அரேபியன் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ். ஓகே, அந்த ஃபோர்த் ஒன் அது பாத்தீங்கன்னா திக்கா இருக்கும், அது கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருக்கும். இது கொஞ்சம் ஒரு சிலர் மட்டும் வாங்குவாங்க, ஆனா இந்த ஸ்விஸ் அரேபியன் ஜன்னத்துல் ஃபிர்தோஸ் வாங்குறவங்க இது வாங்க மாட்டாங்க, அந்த மாதிரி ஒரு இது. அப்புறம் அடுத்த ஒன்று இருக்கு பாருங்க, மஸ்க் லாஸ்ட். அது பாத்தீங்கன்னா இது வைல்டு மஸ்க்னு நாங்க சொல்லுவோம். மஸ்க் தான், ஆனா மற்ற மஸ்க் மாதிரி இல்லாம இது கொஞ்சம் ரொம்ப ரொம்ப ட்ரெடிஷ்னலா இருக்கும். ஏன்னா ஓப்பன்ல இந்த ஸ்மெல்ல வந்து எடுத்து ஸ்மெல் பண்ண அந்த ஓப்பன் நோட்ஸ் பாத்தீங்கன்னா வெட்டி வேரோட ஸ்மெல் காட் அடிக்கும். அது ஒரு 2-3 minutes அப்படி இருக்கும். அதுக்கப்புறமா கொஞ்சம் ப்ளசண்ட்டாக நல்லா இருக்கும். ஆனால் இதெல்லாம் 100 ருபீஸ் அத்தர் தான். இதானா நல்லா நிற்கும், 8 மணி நேரத்துக்கு மேலே நிற்கும். நம்மகிட்ட ரேட் சீப்பாக இருந்தாலும் பட் பெர்ஃப்யூம் ப்ரீமியமாக இருக்கும். நாங்கள் கிளியராக சொல்லிடுவோம் எவ்வளோ நேரம் நிற்கும்ங்கிறத சொல்லிடுவோம். அப்புறம் இந்த செகண்ட் ரோவில் பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, நஜீல் அல்ஹிந்த், அது வந்து வெட்டிவேர் தான். வெட்டிவேர் நம்மக்கிட்ட ஸ்டாக் ஃபுல்லாக இருக்குது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜவாது. ஜவாது சூப்பராக இருக்கும், ரொம்ப ப்ரீமியமாக இருக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேர்டு, அது அல்ஃப் ஜொஹ்ரா அப்படின்னு ஒருத்தர், அதாவது 1000 flowers அப்படின்னு சொல்லுவோம். நல்லாயிருக்கும். அதாவது 1000 flowersனால் ரொம்ப ஃப்ளோரலாக இல்லாமல் பேஸில் அந்த உட்டியாலாம் இருக்கும். யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம், அதை கஸ்டமைஸ் பண்ணி கூட தருவோங்க. ஓகே, அந்த 1000 flowers இருக்குங்கள, அது தனியாகவும் கொடுப்போம். யாருக்காவது சில பேருக்கு ஊது ஆட் பண்ணணும் அப்படின்னா நம்மக்கிட்ட அதாவது மிக்ஸ் பண்ணுறதுக்குன்னு ஒரு ஊது வச்சுருக்கோம். இங்கே பாருங்கள், இந்த ஊது வந்து சூப்பரான ஊது, மாஷாலா. அதாவது யாருக்காவது கஸ்டமைஸ் பண்ணி தரணும் அப்படின்னா பெரும்பாலும் ஊதை கஸ்டமைஸ் பண்ணோன்னா இந்த ஊதை தான் நாங்கள் மிக்ஸ் பண்ணி தருவோம். ஏன்னா இது நம்ம ஷாப்பில் பிரத்யேகமாக இருக்கக்கூடிய ஒரு ஊது. இப்போ உதாரணத்துக்கு இந்த சாக்கோ மஸ்க் இருக்குது பாருங்கள். இந்த சாக்கோ மஸ்க் வந்து சாக்கோ மஸ்க் தெரியாதவங்க இருக்க மாட்டாங்க. இது சாக்கோ மஸ்க். இந்த சாக்கோ மஸ்க் வந்து தனியாக வாங்குறவங்களும் இருக்காங்க. ஆனால் இந்த சாக்கோ மஸ்க் வந்து அதாவது சாக்கோ ஊதி யாருக்காவது வேணும் அப்படின்னா இந்த சாக்கோ மஸ்கையும் இந்த ஊதபி அது ரசாசியும் மிக்ஸ் பண்ணி தருவோம். வெறும் 100 ருபீஸ் தான், ஆனால் 300 ருபீஸ் ஒருத்தர் நிற்கிற மாதிரி நிற்கும். அதே மாதிரி இது அதாவது ஒயிட் ஊது ரசாசி தான், அதை ஒயிட் ஊது தனியாகவும் வச்சுருப்போம். இது ஒயிட் ஊது தனியாக கேட்குறவங்களுக்கு இதான் கொடுப்போம். இந்த ஊதை வந்து கஸ்டமைஸ் பண்ணி கேட்குறவங்களுக்கு இதை கொடுப்போம். அதுக்கு என்ன காரணம்னு அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஏன்னா கொஞ்சம் யூனிக்காக கொடுக்கணுங்கிறதுக்காக இது கொடு இதை மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், வேறு ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ யங்ஸ்டர்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே அதிகமாக வாங்கக்கூடிய பெர்ஃப்யூம்னா என்னது? பெரும்பாலும் இந்த ஃப்ரெஞ்ச் கலெக்ஷன்ஸ் அதிகமாக வாங்குவாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் கலெக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் வைஸ் பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு
எல்லாத்தையும் ஜென்ரலாக சொல்லிட முடியாது, எல்லாத்தையும் பெஸ்ட்டாக இருக்குன்னு சொல்லிட முடியாது. ஃபார் மென் ஃபார் உமன் அது ஒரு விஷயம். அப்புறமா இதில் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது டெய்லி யூஸ்க்கு அந்த மாதிரி தனித்தனியாக வரும். இதில் பார்த்தீங்கன்னா எட்டர்னல் லவ் இருக்குது, சிகே, இந்த மாதிரி எல்லாமே பிராண்டட் பெர்ஃப்யூமில் வர்றது எல்லாமே இந்த ஃப்ரெஞ்சு பெர்ஃப்யூமில் தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன், எட்டர்னல் லவ் அப்படின்னு சொல்லி சிகே கால்வின் கிளீனில் வருது, அதே கால்வின் கிளீனில் எட்டர்னிட்டி மேன் வரும். இப்போ எட்டர்னிட்டி மேனை வந்து ஃபார் மென்னுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், ஆனால் எட்டர்னல் லவ் வந்து ஃபார் உமனுக்கு சஜஸ்ட் பண்ணுவோம், மென்னும் யூஸ் பண்ணலாம் அந்த மாதிரி. ஸோ இதெல்லாம் பாருங்களேன், இது டனில் ப்ளூ, டனில் ஆல்ஃப்ரட் டனில் ஒரு பிராண்ட் வரும் உள்ள பர்ஃப்யூமில். பெரும்பாலும் மார்க்கெட்டில் கிடைக்காதது அத்தர் நம்மக்கிட்ட நிறைய இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா பேக்கரோபனோட இன்விக்டஸ், பேக்கரோபனில் 1 மில்லியன் தெரியாத ஆளுங்க இருக்க மாட்டாங்க, அது இன்விக்டஸ் சூப்பராக இருக்கும், நல்ல ஃபாஸ்ட் மூவிங் அத்தர். அப்புறம் அமோஜ், அமோஜில் இன்டர்லியூட் மேன் மேன்லியாக இருக்கும், ரொம்ப ரொம்ப மேன்லியாக இருக்கும், அதாவது ஒரு ஸ்பைசி நோட்ஸ் வரும். ஆக்சுவலாக இதில் ஃப்ரெஞ்சில் வர ஸ்பைசி நோட்ஸ்க்கும் அரேபியனில் ஊதில் வர ஸ்பைசி நோட்ஸ்க்கும் டோட்டலி டிஃப்ரெண்ட் இருக்கும். இதில் ஃப்ரெஞ்சில் வர ஸ்பைசி நோட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ப்ளஸ் அண்ட் ஸ்பைசியாக தான் இருக்கும், ஆனால் அரேபியனில் வர ஸ்பைசி நோட்ஸ் வந்து அப்படி இருக்காது, ரொம்ப காட்டாக இருக்கும். அப்புறம் ஃபெராரியில் நம்மக்கிட்ட இருக்குது ஃபெராரி பிளாக்கு, ஃபெராரி ரெட் இருக்குது. ஃபேபுலஸ் ஃபார் உமன், ஃபேபுலஸ் வந்து விக்டோரியா சீக்ரெட் நிறைய பேருக்கு தெரியும், அந்த விக்டோரியா சீக்ரெட்டில் ஃபேபுலஸ்னு ஒன்று வச்சுருக்கோம், அதே விக்டோரியா சீக்ரெட்டில் பாம் ஷெல் இருக்குது, அந்த செகண்ட் லாஸ்ட் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா, பாம் ஷெல், பாம் ஷெல் விக்டோரியா சீக்ரெட் தான். அதாவது விக்டோரியா சீக்ரெட்டில் வரது, இந்த கூச்சியில் வரதுலாம் பார்த்தீங்கன்னா, கூச்சியில் வரது பாருங்களா, கூச்சியில் வரது விக்டோரியா சீக்ரெட்டில் வரது பெரும்பாலும் ஃபார் உமனுக்கு தான் வரும், அதாவது ஒன்று ரெண்டு தான் மென்னுக்கு வரும். ஸோ டாப் ஃபஸ்ட் பிளேஸில் எதுன்னு சொல்லுங்கள், டாப் டென்னுன்னு இப்போ நான் சொல்கிறது பார்த்தீங்கன்னா பிளாக் ஆர்ச்சிட் ஃபார் மென், ப்ளூடி சேனல் எப்போவுமே அது டாப் தான். அப்புறம் சிகார், சிகார் வந்து மேன்லியாக இருக்கும், ஒரு மாதிரி அந்த ஸ்மோக்கி, ஸ்மோக்கியுடைய சூப்பரான அத்தர் வந்து சிகார். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஐஸ் ப்ளூ, இந்த ஐஸ் ப்ளூ வந்து நாங்கள் இப்போ ரீசெண்டாக செமையாக கஸ்டமைஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோம், இது அப்படி கொடுக்கும்போது இன்னும் சூப்பராக போயிட்டுருக்கு. என்ன விஷயம்னா இந்த ஐஸ் ப்ளூவும் இங்கே ரொமான்ஸ்னு ஒன்று இருக்கும், அந்த லாஸ்ட் செகண்ட் இருக்குது பார்த்தீங்களா ரொமான்ஸ், அந்த ரொமான்ஸையும் இந்த ஐஸ் ப்ளூவையும் மிக்ஸ் பண்ணி கொடுப்போம், அப்படி மிக்ஸ் பண்ணும்போது செம்மையாக இருக்குது, சூப்பராக இருக்குது. அது மாதிரி இப்போது ஹாலி டேவிட்ஸன் நல்லா போயிட்டுருக்கு, ஹாலி டேவிட்ஸன் வந்து எப்போவுமே நம்ம ஷாப்பில் நல்லா போவோம், இது நல்லா போயிட்டுருக்கு. அப்புறமா உமன்ஸுக்கு டாப் த்ரீனு என்ன சொல்லுவீங்க, உமன்ஸுக்கு டாப் த்ரீ அப்படின்னா குச்சி கில்ட்டிங்க ஃபஸ்ட்டு, குச்சி கில்ட்டி வந்து சூப்பராக இருக்கும், ஹைலி ரெக்கமெண்டட் ஃபார் உமன். அதேமாதிரி டவ், டவ் வந்து இப்போ எப்போவுமே போவோம், சில நேரம் ஸ்லோவாக இருக்கும், இப்போது சூப்பராக போயிட்டுருக்கு ஃபார் உமனுக்கு. அப்புறம் ப்ளூ லேடி நல்லாயிருக்கும், ப்ளூ லேடி வந்து சில நேரம் ஸ்லோவாக இருக்கும், இதுவும் ஆனால் இப்போ ரீசெண்டாக நல்லா போயிட்டுருக்கு. அதே மாதிரி ஃபேபுலஸ், ஃபேபுலஸ் வந்து ஃபார் உமனுக்கு நம்பர் ஒன்னு சொல்லலாம், ஏன்னா அந்தளவுக்கு மூவிங்கில் இருக்கிற ஒரு சூப்பரான ஒருத்தர். அப்புறம் கேள்விப்பட்டிருப்பீங்க லைட் ப்ளூ, லைட் ப்ளூ வந்து ஒரு ஃபேமஸ், அதாவது டிஎன்ஜியில் வரும், டோல்சன் கபனா, டோல்சன் கபனாவுடைய லைட் ப்ளூ. அப்புறம் பிங்க் சுகர், பிங்க் சுகர் பார்த்தீங்கன்னா ஆக்வாலினாவுடைய பிங்க் சுகர், ஆக்வாலினா பிங்க் சுகர் பார்த்தீங்கன்னா ஃபார் உமன் தான், இது ஓப்பனில் பார்த்தீங்கன்னா அந்த சுகருடைய ஸ்மெல் அப்படியே வரும், ரொம்ப நல்லாயிருக்கும். இதெல்லாம் இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ராயல் பிளாக்கை இப்போ கஸ்டமைஸ் பண்ண போகிறோம், இது வந்து நான் வந்து பர்ஃப்யூமாக கஸ்டமைஸ் பண்ணுறேன், அதாவது ஒரு 15 or 16 ml வந்து இது ஊற்றியாச்சு, பர்ஃப்யூம் ஊற்றியாச்சு, அதாவது ஃப்ராக்ரன்ஸ் ஊற்றியாச்சு. அதுக்கப்புறம் ஃபிக்ஸேட்டிவ்ஸ் அப்படிங்கிற ஒரு மேட்ரு, இதை வந்து ஆட் பண்ணுவோம். அதுக்கப்புறமா இது ஸ்ப்ரே பாட்டில், இது எத்தனால், ஏ கிரேட் எத்தனால் ஸ்ப்ரே, 50 ml ஸ்ப்ரே. ஸோ நம்மகிட்ட பெர்ஃப்யூம்ஸ் மட்டும்தான் இருக்குங்களா, வேறு ஏதாவது பண்ணிட்டு பெர்ஃப்யூம்ஸை தவிர பார்த்தீங்கன்னா அந்த சைடு இருக்கும் பாருங்கள், அது எல்லாமே ரூம் ஃப்ராக்ரன்ஸ் மாதிரியான ஐட்டம் எல்லாமே அங்கே வச்சுருப்போம். ஓகே, அதில் பார்த்தீங்கன்னா அந்த டைரெக்டாக அந்த ஸ்ப்ரே பண்ணுற மாதிரி இது இருக்குது பார்த்தீங்களா முன்னாடி பாக்ஸில், இது காருக்கு யூஸ் பண்ணிக்கலாம், கொஞ்சம் ஆஃபீஸ்க்கெலாம் யூஸ் பண்ணலாம், ஷாப்புக்கு, ரூமுக்கு, ஏர் ஃப்ரெஷ்னர் மாதிரி இருக்கும். குறிப்பாக அதில் என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா ஆல்கஹால் இருக்காது, ஆல்கஹால் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு ஸ்ப்ரே, ஸோ நல்ல கான்சன்ட்ரேஷன் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் அதுக்கு அடுத்து இருக்குது பார்த்தீங்களா, அது அதுக்கு கீழே இருக்கிறதுலாம் பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தூப் கோன்ஸ்னு சொல்லுவாங்க, தூப் கோன்ஸ். ஓகே, இது பெரும்பாலும் சவுத் இந்தியாவில் வழக்கத்தில் இல்லை, ஆனால் நிறைய பேர் இப்போ வாங்கிட்டு இருக்காங்க. அது பார்த்தீங்கன்னா உள்ள கோன் மாதிரி இருக்கும், சாம்பிராணி எரிக்கிற மாதிரி எரிச்சு விட்டாங்க அப்படின்னா நல்ல ஸ்மெல் வரும், ஸ்மோக் சூப்பராக இருக்கும். அப்புறம் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பஹூர், பஹூர்னா சாம்பிராணி போடுற மாதிரி, கரண்டில் போடுறது, அதுவே இது சார்கோல் போடுற மாதிரி இருக்குது. ஸோ இதெல்லாம் வந்து நம்மளே வாங்குறவங்களுக்கு எப்படி இது யூஸ் பண்ணணும்னு நம்மளே கிளியராக சொல்லியும் கொடுப்போம். ஓகே.